இறையேசுவில் மிகவும் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை புனித பர்னபா அவர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித பர்னபா அவர்கள் திருத்துதலுடைய பட்டியலில் இடம்பெறவில்லை என்றாலும் கூட ஆண்டவருடைய பணிகளில் அவருடைய வார்த்தைகளை எடுத்துரைப்பதில் திருத்துதர்களுக்கு இணையாக செயலாற்றியவர். எனவேதான் புனித லூக்கா அவர்கள் நம்முடைய புனித பர்னபா அவர்களை திருத்துதர் என்றே அவர் வாழ்ந்த காலத்தில் அழைத்திருக்கிறார். இன்னும் சில விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய புனித பர்னபா அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்தபொழுது தேர்ந்து கொண்ட 72 சீடர்களில் ஒருவராக இருந்திருக்கக்கூடும் என்று கூட அவர்கள் கணிக்கிறார்கள். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்த பெருமையும் பர்னபாவுக்கு வந்து சேர்கிறது. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய புனித பர்னபா அவர்களும் திருத்தூதர் பவுல் அவர்களும் தூய ஆவியால் புறவினத்தாருக்கு நற்செய்தியை அறிவிக்கும் பணியை பெற்றார்கள். எனவே தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே கடவுளுடைய நற்செய்தியை புறவினத்தாருக்கு அறிவிப்பதில் முழு மூச்சியாய் செயல்பட்டு கடவுளுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். நம்முடைய புனிதர் அவர்கள் அந்தியோக்கியா திருச்சபையில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களோடு சேர்ந்து கடவுளுடைய நற்செய்தியை அவர் போதித்து கொண்டிருந்த பொழுதுதான் முதல் முதலாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய புனித பர்னபா அவர்கள்தான் திருத்தூதர் பவுல் அவர்களை, அது சவுலாய் இருந்து பவுலாய் மாறிய நம்முடைய திருத்தூதர் பவுல் அவர்களை அங்கே இருந்த மக்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். எனவே ஒரு மாபெரும் பணியை அவர் செய்திருக்கிறார். எனவேதான் திருச்சபை இன்றும் கூட அவரை மிகுந்த உயரமான இடத்தில் வைத்து கொண்டிருக்கிறது. புனித பர்னபா அவர்கள் கிபி 62 நீரோ மன்னனால் வதைக்கப்பட்டு அவர் மறைசாட்சியாய் மறுக்கிறார். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாள் புனித நமக்கு பல நூறு செய்திகளை சொன்னாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் இன்றைய நாள் நம்முடைய பயிற்சிக்காக எடுத்துக்கொள்வோம். நம்முடைய பர்னபா அவர்கள் திருத்தூதர் பணிகள் 4 நாம் வாசிக்கின்றோம். அவர் தன்னிடமிருந்த எல்லா சொத்தையும் விற்று திருத்தூதர்களுடைய காலடியிலே வைக்கின்றார்கள். திருத்தூதர்கள் அந்த பணத்தை, அந்த சொத்தை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்கிறார்கள். எனவே முதல் திருச்சபையிலே யாரும் ஏழ்மையாய் வறுமையிலே இருக்கவில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக கொடுங்கள். அப்படி நீங்கள் கொடுக்கின்ற பொழுது கடவுள் உங்களை பார்த்து கொள்வார். அதே தான் இன்றைய நற்செய்தியும் கூட சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பணிக்காக அனுப்புகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் இடையில் செப்பு காசு வெள்ளிக்காசு எந்த காசும் வைத்து கொள்ளாதீர்கள். என்னை மட்டுமே நம்பி பணியிலே நீங்கள் பணி செய்யுங்கள். களத்திலே உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே புனித பர்னபாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை மதித்தவராய் எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு இறைவனை மட்டுமே அவர் சிக்கனை பிடித்து கொண்டார். எனவே எனக்கு பிரியமானவர்கள், நாமும் கூட இந்த கொடுக்கின்ற மனதை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். பல வேளைகளிலே நாம் வாங்குவதற்கு கரங்களை நீட்டுகின்றோம், ஆனால் கொடுப்பதற்கு நம்முடைய கரங்கள் நீளுவது கிடையாது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், எந்த மனிதன் அதிகமாய் கொடுக்கிறானோ அவன் அதிகமாய் பெற்றுக்கொள்கிறான். எந்த மனிதன் இந்த உலகத்திலே செல்வத்தை சேர்த்து வைக்க நினைக்கிறானோ அவனுடைய செல்வத்தை இங்கு இருக்கின்ற பூச்சியும் துரும்பம் வந்து அழித்துவிடும். ஆனால் அவன் கொடுக்கின்ற பொழுது, அவனுடைய கைகள் நீளுகின்ற பொழுது கொடுப்பதற்காக அவன் விண்ணுலகத்தில் தன்னுடைய செல்வத்தை சேர்த்து வைத்து கொள்கிறான். அந்த செல்வமானது என்றுமே நிலையான செல்வம். எனவே எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுக்கு நாம் ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். அவருடைய சீடர்கள் எல்லாமே கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே நாமும் கூட கொடுப்பதின் மூலமாய் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு காட்டவும். நாம் திருவிவிலியத்திலே வாசிக்கின்றோம், எந்த மனிதன் ஏழைகளுக்கு இறைஞ்சி கொடுக்கிறானோ அந்த மனிதன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான், அந்த கடனை கடவுள் கண்டிப்பாக திருப்பி கொடுத்து விடுவார் என்ற வாசகத்தையும் நாம் வாசிக்கின்றோம்.
எனவே எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட கொடுக்கின்ற மக்களாய் வாழ்ந்து விண்ணரசில் நம்முடைய செல்வத்தை சேர்த்து கொள்ள புனித பர்னபாவை போல மறைசாட்சியாய் அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழ இந்த நாளிலே முயற்சி எடுப்போம். ஆமீன்.